இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறை சார்பில் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரூபாய் 9,15,00,000 செலவில் முதலமைச்சரின் ஊட்டம் தரும் காய்கறி தோட்டம் என்னும் திட்டத்தின் கீழ் நகர்ப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தாங்களே தங்களுக்கு தேவையான சத்தான காய்கறிகளை உற்பத்தி செய்திட தேவையான அனைத்து இடுபொருட்கள் கொண்ட மாடித்தோட்ட தலைகள் மற்றும் ஊரக பகுதிகளில் உள்ள விவசாயிகள், நிலமற்ற விவசாய தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் 12 வகையான காய்கறிகள் அடங்கிய விதைத்தலைகளும் மக்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி பல்வேறு நோய்களிலிருந்து பாதுகாத்து கொள்ள 8 வகையான மூலிகை செடிகள், நோய் எதிர்ப்பு சக்தியுடைய பழங்கள் மற்றும் காய்கறிகள் கொண்ட ஊட்டச்சத்து தலைகள் வழங்கும் திட்டங்கள் முதலமைச்சர் வந்து துவக்கி வைத்திருக்கிறார். இந்த திட்டத்துக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, கூகுள் போய்க்கோங்க. கூகுள் போய்ட்டு ப்ரௌசரில் வந்து tnhorticulture.tn.gov.in இந்த லிங்க் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கார்டன் கிட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த திட்டத்தில் என்னென்ன பொருட்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பொருட்களை அறிய இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செடி வளர்ப்பு பைகள், 2 கிலோ தென்னை நார் கழிவு கட்டிகள், காய்கறி விதைகள், அசோஸ் வயர் இளம் 200 கிராம் வந்து தராங்க, அதேமாதிரி பேஸ்போ பாக்டீரியா 200 கிராம் தர்றாங்க, ட்ரைகோடெர்மா வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் தர்றாங்க, வேப்பெண்ணெய் மருந்து 100 ml வந்து தர்றாங்க, மாடித்தோட்ட காய்கறி வளர்ப்பு முறைக்கான கையேடு, அந்த கையேடு வந்து தர்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கத்தரி, வெண்டை, தக்காளி, கீரைகள், செடி, அவரை, மிளகாய், கொத்தவரை, முருங்கை, சின்ன வெங்காயம், பாகற்காய், புடலங்காய், சுரைக்காய், பீர்க்கன், சாம்பல் பூசணி, பரங்கிக்காய், இதெல்லாம் வந்து ஏதேனும் 6 விதைகள் மட்டும் தர்றாங்க. இது வந்து மாடி தோட்டத்துக்கு. ஊட்டச்சத்து தோட்ட தொகுப்பு திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி கன்று, எலுமிச்சை செடி, முருங்கை கன்று, கருவேப்பிலை செடி, திப்ளி செடி, கற்பூரவல்லி, அடுத்து புதினா செடி, சோற்றுக்கற்றாழை, இதெல்லாம் வந்து தர்றாங்க. காய்கறி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி விதைத்தலை திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கத்தரி, வெண்டை, தக்காளி, கீரை, செடி, அவரை, மிளகாய், கொத்தவரை, முருங்கை, சின்ன வெங்காயம், பாகற்காய், புடலங்காய், சுரைக்காய், பீர்க்கன், சாம்பல் பூசணி, பரங்கிக்காய், இந்த காய்கறிகள்லாம் வந்து தர்றாங்க. இதற்கான விலை வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், அது விலை ஏறிய அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. மாடித்தோட்ட காய்கறி திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்த விலை 900 ரூபாய், மானிய விலை வந்து பார்த்திங்கன்னா 675 ரூபா, பயனாளியோட பங்கு வந்து நீங்கள் 225 ரூபா கொடுத்தா போதும், 2 தொகுப்பு வரை பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. ஊட்டச்சத்து தோட்ட தொகுப்பு திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த விலை 100 ரூபா, மானிய விலை 75 ரூபா, பயனாளியின் பங்கு 25 ரூபா வந்து நீங்கள் கொடுத்தா போதும். அதே மாதிரி காய்கறி விதைகள் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த விலை 60 ரூபா, மானிய விலை வந்து 45 ரூபா, பயனாளியின் பங்கு தொகை வந்து 15 ரூபா, இல்லை 2 தொகுப்புகள் வரை பெறலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயனாளியின் பெயர் கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுடைய நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நேம் என்ட்ரு பண்ணிட்டு ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தந்தை கணவர் பெயர் கேட்டிருக்காங்க, நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. வகுப்பு கேட்டிருக்காங்க, எஸ்சி எஸ்டி, அதில் எந்த கேட்டகரியோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா மாண்புமிகு முதலமைச்சரின் ஊட்டம் தரும் காய்கறி தோட்ட திட்டம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் வந்து இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த செக்பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி விதைத்தலை தொகுப்புன்றிருக்கு, 2 தொகுப்புகள் வரை பெறலாம், எந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க.
அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த ஊட்டச்சத்து திட்டம் இருக்குது. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எத்தனை தொகுப்பு வேணுமோ அந்த தொகுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பகுதி வகை ஏரியா கேட்டிருக்காங்க, ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நகர்ப்புறமா கிராமப்புறமானு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாவட்டம் கேட்டிருக்காங்க, உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வட்டம் கேட்டிருக்காங்க, உங்களுடைய தாலுக்கா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கிராமத்தை வந்து அடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அட்ரஸ் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பின்கோடு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பயனாளியின் ஆதார் புகைப்படம் கேட்டிருக்காங்க, அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டு அப்டேட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்களது விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டவுடன் தலைகளை நேரில் பெற்றுக்கொள்ளவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தங்களது விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்டுள்ளது, விண்ணப்ப எண் கொடுத்துருக்காங்க, விண்ணப்பம் தோட்டக்கலை உதவி இயக்குநரால் விரைவில் பரிசீலிக்கப்படும், நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து உங்களுடைய விண்ணப்பத்தோட ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் விண்ணப்ப எண்ணை உள்ளிடவும், என்டர் ஒரு அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர்ட் ஐடின்னு இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நிலையை அறிய செக் ஸ்டேட்டஸ் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தங்களது விண்ணப்பம் விரைவில் பரிசீலிக்கப்படும், நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.